வெல்கம் பேக் டு வியூஸ் ஆஃப் மன்சூர் ஃபேமிலி கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு ஹோம் தியேட்டர் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஹோம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா டார்கெட்ல புதுசாக லான்ச் பண்ணிக்க ஹோம் தியேட்டர். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 5015. இதில் எஃப்எம், யூஎஸ்பி அண்ட் ப்ளூடூத் ஆப்ஷன் இருக்கு, ஆக்ஸ் கனெக்ஷன் இருக்கு, 5.1 ஸ்பீக்கர். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீக்கர் வரும் சப்போட சேர்த்து. சவுண்ட் குவாலிட்டிலாம் செம்மையாக இருக்குது, பக்கா மாசாக இருக்கும். வாங்க வீடியோ பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல்சோ ப்ளீஸ் கைஸ், கீப் சப்போர்ட் மீ வியூஸ் ஆஃப் மன்சூர். ஓகே கைஸ், வாங்க பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹோம் தியேட்டர், நம்ம புதுசாக வாங்கியிருக்கோம் கடையில் யூஸ் பண்ணுறதுக்காக. டார்கெட்டில் நியூ மாடல் 5015. இதில் எஃப்எம் இருக்குது, யூஎஸ்பி இருக்குது, ஆக்ஸ் கனெக்ஷன் இருக்கும். இதில் வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 37,500 வாட்ஸ் இருக்குது. இதில் சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு சப்வூஃபர் வரும். சைடு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வரும். சவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கா குவாலிட்டியாக இருக்கும். பாருங்கள், இதுதான் ஹோம் தியேட்டர். கைஸ் பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா இதில் டூயல் ரிமோட் வரும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டு தொலைஞ்சாலும் இன்னொரு ரிமோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் குயிக் ரிவ்யூ பார்த்துடலாம். கைஸ் ஏற்கனவே நான் இது வந்து செட் பண்ணி ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு, எடுத்து ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இப்போது செக் பண்ணி காட்டுறேன். இதில் அடிஷ்னலாக வேறு என்ன வரும்னா, காய்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நான் ஃபிட் பண்ணிட்டேன், செட் பண்ணிட்டேன். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா டூயல் ரிமோட் வரும். டார்கெட்டு அதே சேம் பிராண்டோட டூயல் ரிமோட் வருது. அதுக்கப்புறம் 3RC பின் வந்து டூஏ கேபிள் வந்து 2 வருது. அதுக்கப்புறம் அதுக்கு மாட்ட வேண்டிய ஸ்டாண்டு மாதிரி இது மாதிரி கொடுத்துருக்காங்க, கொக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. அது நம்ம செவுத்தில் வால் மோட்டில் மாட்டுற மாதிரி வரும். அவ்வளோதான் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், ஏற்கனவே நான் ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ஹோம் தியேட்டர் ஏற்கனவே லைனெல்லாம் கொடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இது சப்வூஃபர், இதிலே உங்களுக்கு ஆம்ப்ளிஃபயர் கனெக்ஷனோடு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சைடு ஸ்பீக்கர், மொத்தம் வந்து 6 ஸ்பீக்கர் வரும். நான் இடம் இல்லாதனால உங்களுக்கு தனித்தனியாக செப்பரேட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் இதே நீங்கள் அடிஷ்னலாக செவுத்தில் மாட்டும்போது அதிலே வால் மோட்டு மாட்டுற மாதிரி அந்த கிளாம்ப்லாம் தனியாக வரும், யூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் நான் இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். பவர் பவர் ஆன் ஆகிடுச்சு. நம்ம ரிமோட்டில் வந்து அந்த ஆன் பட்டன் அழுத்துனீங்கன்னா போதும். கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் சுவிட்ச் இதில் ஆன் பண்ணியாச்சு பாருங்கள். ஆன் பண்ணோடனே ப்ளூடூத்துன்னு காட்டுதுங்களா, ப்ளூடூத்துன்னு காட்டும். உங்களுக்கு உடனே நம்ம மொபைலில் ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் பாட்டு ஆன் பண்ணி காட்டுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா மொபைலில் நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் பாட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு, அப்படியே பாருங்கள். எல்லாமே ரிமோட்டில் வால்யூம் ஏற்றணும். சவுண்ட் குவாலிட்டி கேளுங்க, எல்லா வால்யூம் ஏற்றணும். சரவுண்டு பாருங்க, ஸ்பீக்கர் நான் செப்பரேட்டாக வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா எஃப்எம் மோடு, இதிலே ஆக்ஸ் கனெக்ஷன் இருக்குது, இதிலே நம்ம டிவிடி 5.1, 2.1 யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் நிறையா டிவிடிக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு 5.0 எஃபெக்ட் கரெக்டாக வரும். ப்ளூடூத்து நீங்கள் ஆக்ஸ் கனெக்ஷன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா 2.2 தான் வரும். ஆனால் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரவுண்ட் மாதிரி வரும், எல்லா ஸ்பீக்கரும் சேர்ந்து பாடும். இதில் அவுட்புட் பார்த்தீங்கன்னா இது ஸ்பீக்கரோட அவுட்புட்டு. இதில் இங்கே பவர் ஆன் சுவிட்சு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 5.1 சர்க்கியூட் லைட் லைனுக்காக, இது வந்து ஆக்ஸ் கனெக்ஷனுக்காக. அவ்வளோதான் கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் லைன் இருக்கும். இது வந்து ஸ்பீக்கருங்க. இது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ஹோல்ஸ், இதில் தான் சப்வூஃபர் இருக்குது, பேஸ் நம்மளுக்கு வருது. பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் தியேட்டர் வந்து நான் ஹோல்சேல் ரேட்டில் வாங்கினேன். பார்த்தீங்கன்னா 6999 வருது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு வாட்ஸ் அதிகம், ஆனால் இந்த ரேஞ்சுக்கு இந்த குவாலிட்டியில் வேறு எந்த ஹோம் தியேட்டரும் இல்லை. கைஸ் இது ஹோம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்இடி டிவி ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ் கம்மியாக வரும். அதில் நீங்கள் அவுட்புட் இது ஹோம் தியேட்டர் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு சரவுண்ட் எஃபெக்ட் வரும். இதிலே ஆக்ஸ் கனெக்ஷன் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ஆப்ஷன் வருது.
இதில் எஃப்எம் இருக்குது. நீங்கள் இப்போ டிவிடி மேக்ஸிமம் இல்லை, நீங்கள் எல்இடி டிவியில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சரவுண்ட் எஃபெக்ட் கிளாரிட்டியாக இருக்கும். ப்ளூடூத் ஆப்ஷனும் இருக்குது, பாட்டு கேட்குறதுக்கு செப்பரேட்டாக நல்லாயிருக்கும். லோ ரேஞ்சில் லோ பட்ஜெட்டில் 6999 ஆப்ஷன் வருது. கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. டார்கெட் ப்ராண்டில் 1 இயர் வாரண்டியோடு வருது. ப்ளீஸ் காய்ஸ், தேவைப்படுறவங்க கண்டிப்பாக இது வேணும்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கித்தரோம். கீப் சப்போர்ட் மீ வியூஸ் ஆஃப் மன்சூர், சப்ஸ்கிரைப் மை சேனல் வியூஸ் ஆஃப் மன்சூர், லைக் ஆல்சோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ டெய்லி அப்டேட் ஆகிறதுக்கு ப்ளீஸ் கீப் சப்போர்ட் மீ வியூஸ் ஆஃப் மன்சூர். ஓகே காய்ஸ், பாய் பாய், சி யூ அனதர் வீடியோ. ஓகே காய்ஸ், பாய்.